ஹாய் டலிங்ஸ், வெல்கம் டு ஷேரன்ஸ் ஃப்ளாக். சரி, இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 99 ஒண்டர்லேண்ட் பார்க். சரி, இது வந்துட்டு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பத்து கேவ்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே யாரெல்லாம் இன்னும் வரலையோ, வந்து விசிட் பண்ணலையோ, வந்து விசிட் பண்ணுங்கள். உங்கள் கிட்ஸை கூட்டிகிட்டு வாங்க. ஓப்பனிங் ஹவர்ஸ் தோ இங்கே காட்டுற மாதிரி தான் இருக்கும். வீக்கெண்ட்ஸில் இன்னும் அதிகமான க்ரௌட்ஸை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் பெரும்பாலும் வந்து நைட் டைமில் இங்கே ரொம்பவே ஹாப்பனிங்காக இருக்கும். இந்த இடத்துக்கு ஆக்சுவலி நான் வர்றதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. அதாவது லாஸ்ட் வீக்கெண்டில் வந்து நான் இங்கே வந்திருந்தேன். எதுக்காக வந்திருந்தேன்னா, எனக்கு லக்கி ட்ரா இன்விடேஷன் வந்துருந்துச்சு. அதாவது நான் வாங்கின புது வீட்டுக்கு வந்துட்டு ஒரு லக்கி ட்ரா செஷன் மாதிரி செய்கிறாங்க, மூணு தடவை. ஸோ எனக்கு ரெண்டாவது தடவையில் தான் வந்துட்டு இன்வைட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். இது தான் என்னோடய லக்கி ட்ரா டிக்கெட், என்னோடய ஹவுஸ் நம்பர். அண்ட் தென் இந்த டிக்கெட்டை நம்ம போயிட்டு அங்கே இருக்கிற லக்கி ட்ரா பெட்டியில் வந்துட்டு மடித்து, நம்ம ரிட்டையர் பண்ணிவிட்டு இங்கேருந்து மடித்து அதில் நம்ம போடணும். ஸோ இப்போ மிஸ்டர் ஹபிக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதாங்க 99 ஒண்டர்லேண்ட் பார்க். மார்னிங்கில் வந்து ரொம்ப விஷயம் வந்துட்டு என்னால் சுற்றி பார்க்க முடியல, ஏன்னா எனக்கு டைம் ஆயிடுச்சு, வந்தது கொஞ்சம் லேட்டாக வந்தேன். ஸோ இம்மிடியேட்டாக இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு லக்கி ட்ரா செஷனுக்கு நான் போயிட்டு அட்டன் பண்ணணும். பட் எட் இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த போகிற பாதை எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன், எவ்வளோ அழகான பிரிட்ஜாக இருக்குது. இந்த பிரிட்ஜ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், கிட்டத்தட்ட ஃபன் ஃபேர் மாதிரி இருக்குது. நைட் டைமில் இந்த பிரிட்ஜ் பாருங்களேன், இங்கே சைட்டில் இருக்கிற அந்த அந்த ஃபுல்லாக இருக்கிற அந்த கம்பி மாதிரிலாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் லைட்டில் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு அந்த ஒரு எப்படி சொல்கிறது, லைட் ஃப்ளவர் உள்ளுக்கு நீங்கள் அப்படியே நடந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நைட்டில் வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் வந்துட்டு வீடியோலலாம் கூட பார்த்தேன், அதாவது பிக்சர்ஸ் இமேஜஸ்லாம் பார்த்தேன். ஸோ நைட் டைமில் வந்து பாருங்கள், இன்னும் ரொம்ப ரொமான்டிக்காக அழகாக இருக்கும். அண்ட் தென் வாட்டர் சீனரி அப்படி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா அந்த லேக் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. இங்கே வந்துட்டு கூட ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்க. லேட்டான உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன மாதிரியான அட்ராக்ஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இங்கே இருக்குதுன்னு. அதோ பார்த்தீங்களா 99 ரெஸ்டாரண்ட். ஸோ அங்கே தான் வந்துட்டு இந்த லக்கி ட்ரா கான்டெஸ்ட் வந்துட்டு அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட். அதாவது இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த செவருக்கிட்ட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், நிறைய ரெட் கலரில் அங்பாவ் கார்ட் மாதிரி இருக்குல்ல, இதில் வந்து நம்மளுக்கு எந்த நம்பர் வேணுமோ நம்ம பார்த்து சூஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு மேபி கேஷ் ப்ரைஸஸ் இருக்கும், ஒரு 1000 இருக்கலாம், 300 இருக்கலாம். ஸோ எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். இது தாங்க அந்த லக்கி ட்ரா பெட்டி. இது உள்ளுக்கு தான் நம்ம அதை காட்டின அந்த கார்டை வந்து நம்ம டயர் பண்ணிவிட்டு மடித்து இந்த பெட்டி உள்ளுக்கு போட்டால் அவங்க வந்துட்டு லேட்டர் ஆன் லக்கி ட்ரா பண்ணி எடுப்பாங்க. ஸோ யார் அந்த லக்கி பர்சன் தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது தான் என்னோடய லக்கி ட்ரா கார்டு. இதை நான் லேட்டர் ஆன் திறந்து உங்ககிட்ட நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ மிஸ்டர் ஹபியும் என் கூட இருக்கார், பேண்ட்லாம் கட்டிக்கிட்டாரு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இங்கே என்னென்னா கொஞ்சம் சூடாக இருந்துச்சு, அதாவது ஓப்பன் இல்லை, இது வந்துட்டு ஏக்கான்லாம் எதுவும் கிடையாது, ஓப்பன் ஏரியா. ஸோ பட் உள்ளுக்கு அந்த ஹால் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரௌட் பார்த்தீங்களா, இதை இவங்க எல்லாருமே வந்துட்டு ஹவுஸ் ஓனர்ஸ் அண்ட் அவங்க கூட வந்திருக்கிற ஒரு நபர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதோ பாருங்கள், முத நான் அந்த பெட்டி காட்டினல லக்கி ட்ரா பெட்டி, இந்த பாருங்கள் இங்கே இருக்குது. ஸோ இதை லேட்டான் வந்து ஷஃபிள் பண்ணி நிறைய ப்ரைஸஸ்க்கு உள்ள லக்கி பர்சன்ஸை கூப்பிட்டு ப்ரைஸஸை கொடுப்பாங்க. இந்த லக்கி ட்ராவோட ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் ஒரு கதவு மாதிரி தெரியுதா, அந்த கதவு வந்துட்டு ஒரு வீடு. ஸோ 900 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். செகண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அருஸ்கா, தேர்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மைவிகா. அண்ட் தென் வந்துட்டு கேஷ் ப்ரைஸஸ், அதாவது 10,000 வந்து ஒரு பர்சனுக்கு இருக்குது, அண்ட் தென் அபவுட் 8,000 வந்துட்டு ஒரு ஃபியூ பர்சனுக்கு இருக்குது, அப்புறம் ஒரு 5,000 ரிங்கிட் கேஷ் ப்ரைஸ் வந்துட்டு ஒரு 5% இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் அவங்க ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறாங்க. இந்த லக்கி ட்ரா பார்த்தீங்கன்னா மூணு தடவை வந்துட்டு அவங்க பண்ணுவாங்க, அதாவது ஹவுஸ் வாங்கின ஓனர்ஸ்க்கு வந்துட்டு மூணு தடவை பண்ணுவாங்க. பட் பேட்ச் பை பேட்சாக கொடுக்குறாங்க. ஸோ என்னையை வந்து இன்வைட் பண்ணியிருக்கிறது வந்து செகண்ட் பேட்சில், ஜஸ்ட் ஒரு லக் தானே, என்ன கிடைக்குதோ கிடச்சிட்டு போட்டோங்கிற மாதிரி வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் லக் இருக்கா இல்லையான்னு. ஆனால் எனக்கு ஒரு கெட்ட எண்ணமாக இது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில, இல்லை பொறாமையாக ஒரு பொசசிவ் இருக்கும், எனக்கு ஏற்றுக்கவே முடியாது, எனக்கு எதுவுமே கிடைக்கலனா அட்லீஸ்ட் ஒரு ஆறுதல் பரிசாவது கிடைக்கணுமேன்னு ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் கிடைக்கலனா தெரியுது பண்ணுறது தப்பு தான், ஈஸியாக சொன்னால் வைத்தறிச்ச ஒன்றுமே கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு வைத்தறிச்சல் அவ்வளோதான். இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே வீனஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் நின்று வெயிட் பண்ண என் பேரை ஒரு விஷயத்துக்காவது வருமானு, எதுவுமே வரல. ஆனால்
அங்கே வின் பண்ணவங்க மெஜாரிட்டி எல்லாமே சைனீஸ் தான். அதுவும் ஒரு வகையில் எனக்கு கோவம், ஏன் நம்ம ஆளுங்களில் யாருமே வந்துட்டு வின் பண்ணலன்னு. பட் இருந்தாலும் இட்ஸ் ஓகேல, அதில் ஒரு ஆள் தான் வின் பண்ணியிருந்தாங்க கேஷ் ப்ரைஸ். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது வந்து ஜோடியாக் வாக்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு வகையான அட்ராக்ஷன் தான். அதாவது இந்த ஜோடியாக் வாக் பார்த்தீங்கன்னா, வருஷத்தில் வந்துட்டு சைனீஸோட பிலீஃப் படி அந்த அனிமல்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஜோடியாக் வாக் ஸ்டாச்சுங்க நிறையா இருக்குது. ஸோ ஒவ்வொரு சிலைக்கிட்டேயும் நீங்கள் நின்று ஃபோட்டோஸ் பிடிக்கலாம். இந்த ரேபிட் கேம்போ கட்டியிருக்காங்கன்னா, இந்த வருஷம் ரேபிட்டோட வருஷம். ஸோ பாருங்கள், ட்ராகன் யாருக்கு பிடிக்கும். ஒவ்வொரு ஸ்டாச்சுவும் ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இந்த ஸ்னேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, செம்ம க்யூட்டாக இருந்துச்சுங்க. வந்து நீங்கள் வந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வாங்க, கிட்ஸுங்களை கூட்டிகிட்டு வாங்க, அடல்ட்ஸும் வரலாம், உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டாச்சுவும் ரொம்ப 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 அழகாக இருக்குது. யார் ஆடு வருஷத்தில் பிறந்திருந்தீங்க, இது தான் நான், சரிங்களா? மட்டனுக்கும் எனக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. குரங்கு வருஷத்தில் யார் பிறந்திருக்கீங்க, கை தூக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சிக்கன் இல்லை சாரிங்க, இது ரூஸ்டர் வந்து என்னோடய மதர். அப்புறம் வந்துட்டு இது பார்த்தீங்கன்னாக்கா, ஓகே, டாக் பப்பி. இந்த வருஷத்தில் என்னோடய ஃபேமிலியில் யாருமே பிறக்கலை, உங்களை யாராவது இருக்கீங்களா, கை தூக்குங்க. இது வந்துட்டு பிக் வருஷம், ஓகே, இது அவங்களுக்கு ரொம்ப லக்கின்னு போட்டிருக்கோம் அந்த ஸ்டாச்சுவிலே. ஸோ எந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாக் பாத்வே தான், இது ஃபுல்லாக நைட்டில் ரொம்ப 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 மைண்ட் ப்ளோவிங்கான சீனரிஸ் கொடுக்கும். ஸோ வாங்க இந்த இடத்துல உள்ள அட்ராக்ஷனை பற்றி சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 99 டைனோசர் பார்க். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கூட்டிகிட்டு வாங்க. நைட் வியூ இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த டைனோசர் சிலை பார்த்தீங்கன்னாக்கா, நவரும், சவுண்ட் பண்ணோம், ரார் பண்ணுற மாதிரிலாம். ஸோ பிள்ளைங்களுக்கு, அதாவது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், சில்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, கூட்டிகிட்டு வாங்க. நிறைய ஃபோட்டோகிராஃப் வந்துட்டு பிடிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, திஸ் இஸ் யோர் கப் ஆஃப் டீ. கண்டிப்பாக இங்கே நீங்கள் வரணும், ஏன்னா படம் பிடிக்கிறதுக்கு நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது, அழகழகான விஷயங்கள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டே டைமில் உள்ள வியூ. அடுத்த அட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா, மேஜிக்கல் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜில் தான் நான் முதல் நடந்து போனேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நைட்டில் இப்படி தான் ஹெவன் மாதிரி இருக்கும், சுற்றி லைட்ஸ், அப்புறம் லேக் வியூ. வாவ், எவ்வளோ ரொமான்டிக்கான வியூ தெரியுமா? இந்த வியூவை பார்க்குறதுக்காகவே நீங்கள் வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாட் வாக். இதுவும் வந்துட்டு ஏறக்குற மொதல் பார்த்த இடம் மாதிரி தான். ஸோ அதாவது இந்த சில சில அனிமல்ஸ் லைக் வந்து டக், ஸ்வான்ஸ், இதெல்லாம் வந்துட்டு கிட்ட நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இந்த பாதையில் தான் நீங்கள் நடந்து போகணும். ஸோ அடுத்த அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா, பேர்ட் ஐலண்ட் அல்லது 99 வைல்ட் ஐலண்ட்னு சொல்லுவாங்க. இங்கே வந்துட்டு டக்ஸும் ஸ்வான்ஸ் கூட நீங்கள் டைரெக்டாக விளையாடலாம். அதாவது பிள்ளைங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு இடமா இது இருக்க போது, ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இடத்துக்கு கூட்டு வந்தீங்கன்னா, அவங்க நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, தொட்டு பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்க சாப்பாடு ஊட்டி விடலாம். இந்த மாதிரியான பேர்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கிட்ட அவங்க பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எல்லாம் அந்த கேஜெட்ஸ்லேயே தான் குழந்தைங்க இருக்காங்க. ஸோ பிரிங் டைம் டு திஸ் கைண்ட் ஆஃப் பிளேஸ் டு எக்ஸ்ப்ளோர், ரதர் தென் எப்போதுமே ஸ்க்ரீன் டைம்லே இருக்கிறதோட இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க. அடுத்த அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா, புவாயர் தும்பாக. இது ஒரு லார்ஜஸ்ட் லிவிங் சால்ட் வாட்டர் க்ரோக்கடால்னு பேர் வாங்கின ஒரு ரெப்டைல் தான் இது. அதாவது சால்ட் வாட்டர்னா உப்பு தண்ணியில் இருக்கக்கூடிய க்ரோக்கடால். இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெரிய சைஸில் இருக்கும், நீங்கள் இங்கே வந்துட்டு பார்க்கலாம். ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் இந்த மாதிரி க்ரோக்கடால்லாம் லைஃப்பில் பார்க்குறதுக்கு. இது ஒரு அழகான அட்ராக்ஷன் இல்லையா? ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் கூட இருக்குது, நிறையா அனிமல்ஸ் இருக்குங்கிறது. ஸோ கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா, 99 மலாயன் தப்பேருங்கிற இந்த மிருகம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 பாப்புலரான மிருகம். அதாவது 90s டைம்லாம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்கில் பார்த்துருப்போம். அண்ட் இந்த மிருகம் பார்த்தீங்கன்னாக்கா புப்போஸ் ஆகிட்டு வருது, அதாவது அழிஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. பட் இங்கே வந்து இது இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ஃபர்ஸ்ட் மலேசியாலே பேர் எடுத்த ஒரு இடம், அதாவது ஜக்குசி பூலில் இந்த தப்பேரை வச்சு எக்ஸிபிட் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும். அடுத்த அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா, மலாயன் சன் பேர். அதாவது இது வந்துட்டு ஸ்மாலஸ்ட் பேர்னு கூட சொல்லுவாங்க, அதாவது ஆக சின்ன ஒரு பேர் இனத்தில் சேர்ந்த ஒரு கரடின்னு சொல்லுவாங்க. ஸோ கூட்டிகிட்டு வாங்க, உங்கள் சில்ட்ரன்ஸ் ரொம்ப 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 என்ஜாய் பண்ணுவாங்க இந்த மாதிரியான க்யூட்டான பேர்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய சான்ஸ் கிடைக்கும்போது. அடுத்த அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா, 99 மான்ஸ்டர் ஃபிஷ். இந்த மீன் பார்த்தீங்கன்னா 4 feet and 50 kg வெயிட் அளவில் இருக்கக்கூடிய மீன் வகையில் சேர்ந்த ஒரு மீன் இது. ஸோ இந்த மீன் பார்த்தீங்கன்னாக்கா லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸில் வந்துட்டு, அதாவது நார்த் அமெரிக்காவில் பேர் வாங்கியிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த மீனை நீங்கள் வந்து பார்க்கணும், ஏன்னா இது நிறைய இடத்துல இந்த மீனெல்லாம் நீங்கள் ஈஸியாக பார்த்துட முடியாது.
நெக்ஸ்ட் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா பீகாக் ஹவுஸ், அதாவது மயில்களை நீங்கள் டைரெக்டாக பார்க்கலாம். இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பட் யட் இந்த மயில்களும் இங்கே இருக்குது. ஸோ மயிலை பற்றி சொல்லவா வேணும், அவ்வளோ அழகான பேர்ட், கண்டிப்பாக சில்ட்ரன்ஸ் பார்த்தா எக்ஸைட்டட் ஆவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா டக் லகூன். இங்கே வந்துட்டு டக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது வாத்து இல்லை, நிறைய இருக்கும். அதாவது லேக் பக்கத்தில் வந்துட்டு ரெஸ்ட் பண்ணுவோங்க, விளையாடுவோங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியர் யாட்டம் இருக்குது. டியரில் வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இங்கே பார்க்குறதுக்கு. தமிழில் எப்படி சொல்லுவாங்க தெரியல டியர் வந்துட்டு. அதுக்கு சில டியர்ஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பயப்படாத சில டியர்ஸ் இருக்குமா, அது வந்துட்டு உங்கள்கிட்ட டைரெக்டாக சாப்பாடு கூட கேட்குமாம்மா. ஸோ இவ்வளோ க்யூட்டாக இருக்கும்ல. அண்ட் தென் ஆஸ்திரிச் பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது, அதாவது பிகஸ்ட் பேர்ட் இல்லையா. அண்ட் தென் பேரட் இருக்குது, பேரட் கூட க்யூட்டாக இருக்கும், நிறைய வகையான பேரட்ஸ். இதெல்லாம் பார்க்குறதுக்கு சீரியஸ்லி ரொம்ப 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 என்ஜாயபிளாக இருக்கும், உங்கள் கிட்ஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இன்னொரு அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கலர்ஃபுல் வாட்டர் ஃபவுண்டன்ஸ் தான். அதாவது அந்த பிரிட்ஜில் நீங்கள் நைட் வியூவில் நடந்து போயிட்டுருக்கும்போது அந்த ஃபவுண்டனில் கலர் மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு செம்ம விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும், கண்டிப்பாக நைட்லேயும் நீங்கள் போயிட்டு விசிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டன் வாட்டர்ஃபால். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஸ்டாச்சூஸ், இந்த டால்ஃபின் ஸ்டாச்சு எல்லாம் கோல்டு கலரில் இருக்காமல் கோல்டு வந்துட்டு லக் கொடுக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பாட்லேயும் நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் பிடிச்சிக்கலாம். யாருக்கு தெரியும், உங்களுக்கு கிடச்சிச்சின்னா வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ், கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வியூ பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜோடியாக் வாக், அதாவது மொதல் நான் உங்களுக்கு கொஞ்சம் காட்டியிருந்தேன் இல்லையா வீடியோ கிளிப்பில், அந்த ஜோடியாக் வாக் தான் இது. ஸோ இதையும் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. நான் மொதல் உங்களுக்கு காட்டியிருந்தேன் வீடியோவில், நீங்கள் பார்க்கலாம் அதோடய ஸ்டாச்சூஸ் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கை ஃபவுண்டன் வித் கோய் ஃபிஷ். ஸோ நீங்கள் மொதல் இந்த பார்க்கு ஸ்டெப் பண்ணோன்னே நீங்கள் இந்த ஃபவுண்டனை பார்ப்பீங்க. இந்த பாண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கோய் ஃபிஷஸ் இருக்கும், அதாவது அந்த கலர் கலராக இருக்குமே, ஒயிட் கலர் அண்ட் ஆரஞ்ச் கலர் கோய் ஃபிஷ். ஸோ இந்த மாதிரியான ஃபிஷஸை நீங்கள் இங்கே பார்ப்பீங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அட்ராக்ஷன் 99 ஜெட்டி அண்ட் 99 க்ரூஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த க்ரூஸ் உள்ளுக்கு ஏறலாம். 26 பேசஞ்சர் கெப்பாசிட்டி உள்ள இந்த க்ரூஸில் ஏறிட்டு அங்கே இருக்கிற என்வாயரன்மெண்ட்டை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ தட்ஸ் அபவுட் இட். சரி, வந்ததுக்கே எதுவுமே வின் பண்ணலேன்னு சொல்லிட்டு இந்த கார்டாவது கிடச்சிச்சேன்னு ஒரு ஆறுதலாக இருக்குமே, என்ன தான் கிடச்சிருக்குன்னு பார்ப்போன்னு திறந்து பார்த்தேன் பாருங்கள். பா, சொல்கிறதுக்கு எதுவுமே வேர்ட்ஸ் இல்லைங்க, அவ்வளோ ஆத்திரம் வந்துச்சு. ஏன் தெரியுமா, 2-2 என்ட்ரன்ஸ் டிக்கெட். பட் அதுக்கப்புறம் சே, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. எது கிடைச்சாலும் நம்மளுக்கு ஒரு லக் தானே, லக்கில் கிடைச்ச ஒரு விஷயம் தானே, அதனால் மனசால் ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு பேசாத இருந்தேன். அப்புறம் உள்ளே என்னமோ இருக்கேன்னு சொல்லிட்டு வெளியே எடுத்து பார்த்தேன். வாவ், அட்லீஸ்ட்லா 2 பர்பிள் கலர் நோட். ஓகே, வந்ததுக்கு கொஞ்சம் ஃபுல் ஃபீல் ஆனிச்சு ஹார்ட் வந்துட்டு. ஆனால் அப்பயும் கோவம் வந்துச்சு, அவங்களாம் பெரிய பெரிய லெவலில் காசு ஜெயிச்சாங்க தெரியுமா, லக்கி ட்ராவில் 10,000, 8,000, 5,000. இட்ஸ் ஓகேல, ஹஸ்பண்ட் சொன்னார் இது வந்துட்டு லக்கை பொறுத்த ஒரு விஷயம், எது கிடைச்சாலும் நம்ம அதை மனசார ஏற்றுக்கணும், அப்போ தான் இயற்கை நம்மளுக்கு நிறையா கொடுக்கணும். சரி, சந்தோஷமாக இந்த 200 ரிங்கிட்ட மனசால் ஏற்றுக்கிட்டு அவருக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கலான்னு ஆஃப்டர்நூன் சப்வேக்கு கூட்டிகிட்டு போனேன். இந்த சப்வேக்கு யாராவது வந்திருக்கீங்களா, அதாவது நிறைய சப்வேக்கு போயிருக்கீங்க, எத்திவோ பிரான்ச் சப்வேக்கு வாங்க. இங்கே ரொம்ப அழகான சீனரிஸ் இருக்கும், அதாவது உட்காந்து நீங்கள் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப க்ரௌடட்டாக இருக்காது, நல்ல ஒரு என்வாயர்மெண்ட் உங்களுக்கு. இது வந்துட்டு புதுசாக ரெனோவேட் பண்ணி திரும்ப இது வந்துட்டு கட்டினாங்க. ஸோ எட்டிவோ ஸ்ரீ டமான் சாராவில் உள்ள சப்வேக்கு வந்து சாப்பிடுங்க. ஆக்சுவலி சப்வே வந்துட்டு ப்ரொமோட் பண்ணோன்ட்டு இல்லை, வீட்டுக்கு போய் சமைக்கிறதுக்கு செம்ம சோம்பேறியாக இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் ரொம்ப ஹெவியாக சாப்பிடுவேன் நான், சப்வே சாப்பிட்றதுக்கு பிளான் பண்ணி ஹபிக்கு ஒரு சின்ன ட்ரீட் கொடுக்கலான்னு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ இங்கே சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக போகலான்னு நினைக்கும் போது தான் சிம்பா பாயோட ஞாபகம் வந்துச்சு. ஸோ சிம்பாவுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் வரும்போது ட்ரீட் வாங்கிட்டு வரேன்னு, அதனால எதுவுமே வாங்கிட்டு போகலன்னா அவன் என்னை நம்ப மாட்டான். அதனால் இங்கேருந்து ஒரு மீட் பால் போல் வாங்கியிருக்கேன். அண்ட் தென் இன்னொரு விஷயங்க, இங்கே வந்துட்டு லாயல்டி கார்டு வந்துட்டு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. 5 times இங்கே நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு 5 தடவை நீங்கள் ஸ்டாம்ப்ஸ் கலெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 6-inch சாண்ட்விச் அண்ட் தென் ட்ரிங்க் அண்ட் குக்கீஸ் ஃப்ரீ. ஸோ இந்த லக்கி ட்ரா அண்ட் 99 ஒண்டர்லேண்ட் பார்க் வ்ளாகை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த ஒரு வ்ளாகில் நான் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ ஹியர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஷேரன் சேகர், திஸ் இஸ் ஷேரன்ஸ் வ்ளாக், பாய்.